வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் ஹேண்டிகிராப்ட் விளக்கு கடை சென்னை இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் எல்லாமே பார்க்க போறோம் நிறைய புதுசு புதுசா வால் ஹேங்கிங்ல டிசைன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அதுலயும் ஸ்பெஷலா என்ட்ரன்ஸ்ல ஏத்துற விளக்குல இருந்து கற்பக விருட்ச மரம் வரைக்கும் வந்து நிறையவே வந்திருக்கு வாங்க இப்ப ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் வால் ஹேங்கிங்க்கு நம்ம ஒரு தனியாவே ஒரு இடத்தையே ஒதுக்கி தான் நம்ம டிஸ்பிளே வச்சிருக்கிறோம் இதுல வந்து வால் ஆங்கிள் இருந்து தொங்க விடுற விளக்கு பெல்லு அந்த மாதிரி நிறையவே இருக்கு அப்படின்னாலும் எல்லாருக்கும் வந்த உடனே பார்த்த உடனே இழுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த விநாயகர் தான் விநாயகர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு இன்ச்சு இவரோட உயரம் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினொன்று டு பன்னெண்டு கிலோ இவரோட வெயிட்டு நல்ல பெரிய விநாயகர் அப்படியே நம்ம வால்ல ஹேங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ பெரிய விநாயகர் இன்னொருத்தரும் வந்திருக்காரு பதினெட்டு இன்ச்சு உயரத்துல அவ்வளோ அழகா தாமரை பீடத்துல உட்காந்து அவருக்கு அப்படியே பேர் மாதிரி லக்ஷ்மி தாயாரும் தாமரை பீடத்துல இருக்காங்க ரெண்டுமே பதினெட்டு இன்ச்சு இதெல்லாம் வந்த வேகத்துல வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லா கொஞ்சம் நன்னு வித்தியாசமா வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மயில் மயிலோட ரெக்க அப்படியே விரிச்சு இருக்கிற மாதிரி அது மேல லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் மாதிரி என்ட்ரன்ஸ்ல நான் ஒரு விக்கிரகம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பீடம் வாங்கிக்கிறாங்க இந்த பீடத்துல கீழேயே பெல்லு எல்லாமே இருக்கும் இந்த பீடத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க நம்மளுக்கு பிடிச்ச எல்லா எந்த சாமி வேணும்னாலும் வச்சுக்கலாம் அல்லது விளக்கு வைக்கலாம் ரொம்பவே வித்தியாசமா அழகா இருக்கும் இதை இதுல வந்து ஸ்ட்ராங்கா நாங்க ஃபிக்ஸ் பண்ணாததுனால உங்களுக்கு இப்படி இருக்கு நம்ம இதை சுவர்ல ஃபிக்ஸ் பண்ணும் இன்னும் ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக இருக்கும் இதோட லுக்கு ஏன்னா அஞ்சு விளக்கு வச்சு கீழேயே பெல்லெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த பெல் வச்ச விநாயகர் மூணு பெல் வச்சு ஒரு மங்களகரமாக ஒரு விநாயகரை நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் எதிரையே தொங்க விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக வந்து இதை பண்ணலாம் நிறைய பேர் வீடு கிரக பிரவேசம் அதுக்கெல்லாம் வந்து கிஃப்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த மாதிரி இது வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது ஹேங்கிங் விளக்குல அவ்வளோ வெரைட்டி இருக்குது அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப சிம்பிளாக அழகாக மூணு பக்கமும் பெல் வச்சு நடுவில் ஒரு அகல் மட்டும் இது வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அது மாதிரி நம்ம இந்த கலசம் நிறைய பேரை ஆசையாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் ஆகிடுச்சி இதில் ரெண்டு சைஸ் இருக்குன்னா கூட இந்த சைஸ் தான் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்குது ஒரு எட்டு இன்ச்சு உயரத்தில் ஏழு டு எட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கலசம் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய கலசம் அதுக்கு அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது லக்ஷ்மி வச்சு என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரியான ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயே லக்ஷ்மியோட சின்னங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க குபேர சின்னம் தான் அதை சொல்லணும் குபேர சின்னங்கள் எல்லாமே கொடுத்து நடுவில் விளக்குமே கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெல்லும் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது டோர் நாக்கர்ல அவ்வளோ வெரைட்டி இருக்குது டோர் நாக்கர்லேயே வந்து விநாயகரோட முகம் சிங்கத்தோட முகம் அது மாதிரி எலிஃபண்ட் ஃபேஸு புத்தா ஹார்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்குது இப்போது டோர் நாக்கர் டோர் ஹேண்டில் கூட ஒரு சில இது வச்சுருக்கிறோம் இந்த சீட்டா கூட டோர் ஹேண்டில் தான் அது மாதிரி பூட்டு வகையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு டு ப பதிமூணு பதிமூணு வெரைட்டி பூட்டு நம்மகிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இப்போது பூட்டு வகையிலையுமே ஆண்டிக் பூட்டு வகையில் கொண்டிருக்கோம் அதில் லக்ஷ்மி விநாயகர் அவுல் அந்த மாதிரி அதுலேயுமே சிங்கம் அந்த மாதிரி நிறையவே வெரைட்டி வந்து வந்திருக்கு இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு மங்களகரமாக பார்க்கக்கூடியது கல்யாணமாகிறவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒன்றோட ஒன்றாக இணைஞ்சு இருக்கிற மாதிரி சூரியனும் சந்திரனும் இருக்கிற மாதிரியான ஒரு வால் ஹேங்கிங் அது மாதிரி இந்த எலிஃபெண்ட் வால் ஹேங்கிங் எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கும் விநாயகர் முகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட பத்து வெரைட்டிக்கு மேலேயே வச்சிருக்கிறோம் அவ்வளோ வெரைட்டி இருக்கும் இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விநாயகர்ல இருந்து பெருசு வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு விளக்கில் நான் சொன்ன மாதிரி இந்த விளக்குமே இப்போ ஸ்டாக்ல இருக்கு இந்த விளக்குலாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விளக்கு வந்த வேகத்துல வந்து நிறைய பேர் பார்த்த உடனே வாங்குவாங்க கிஃப்டுக்குன்னு வாங்குறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஆப்டான ஒரு ப்ராடக்டா இருக்கும் அது மாதிரி என்றைக்குமே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய இந்த விநாயகர் முகம் அதுக்கு கீழே மூணு அகல் மூணு பெல்லு இது வந்து எப்பவுமே யாருமே வந்தோடனே உடனே ஆசையாக எடுக்கக்கூடிய பொருளா இருக்கும் அவைலபிள் இருக்கு அது மாதிரி பெருமாளில் பெருமாளில் பெரிய பெருமாள்ல இருந்து இதுலயே நம்மளுக்கு சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு பெரிய பெருமாள்ன்றது இதை விட இன்னுமே பெருசு அது இருக்கு அதுவுமே உங்களுக்கு காட்டிடுறேன் ஸ்டாக் இருக்கு இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வெயிட் வருவாரு அந்த பெருமாள் பத்து கிலோ கிட்ட வருவாரு ரொம்பவே ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் தத்ரூபமாக பார்க்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி வால் ஹேங்கிங்லேயே பெருமாள் ஆஃப் பெருமாள் இருப்பார் பின்னாடி வந்து உடம்பு இருக்காது ஆஃபாக இருக்கும் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதுலேயே பெரிய சைஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் பெரிய சைஸு இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினாறு இன்ச்சு உயரம் வரும் வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு டு ஏழு கிலோ அதோட வெயிட் வரும் அது மாதிரி கலசம் கலசத்துல விநாயகர் வச்சு இதுவுமே வந்து நிறைய பேர் வீடு கிரக பிரேசம்னா கண்டிப்பாக அதுவும் ஒன்று வாங்குறாங்க ஏன்னா டோர்ல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை தொங்க விடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கிறது ஸோ சூரியன் வந்து நல்ல பெரிய சைஸ் இது வந்து ஆறு இன்ச்சுல இருந்து நம்மளுக்கு டுவெல் இன்ச்சு டயா வரைக்கும் கூட கிட்ட சூரியன் இருக்கு அது மாதிரி இந்த பஞ்சமுக விநாயகர் வால் வால் ஹேங்கிங்கும் வந்து இப்போ நிறைய பேர் ஆசையா பார்த்த உடனே எடுக்கிறாங்க நான் ரொம்ப அழகாக இருக்கும் கிராண்டா காட்டும் அப்படின்றதுனால அஷ்டலக்ஷ்மி வால் ஹேங்கிங்லேயுமே நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட நாலு மாடலுக்கு மேலேயே இருக்குது இது எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் நீங்கள் அதுலேயே கூட சூஸ் பண்ணி அல்லது அதுலேயே நீங்கள் ரேட் எல்லாமே பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து கடைக்கு கால் பண்ணி அவைலபிள் செக் பண்ணி ஆர்டர் போடுறதா இருந்தாலும் போடலாம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வால் ஹேங்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட் போயிட்டு நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணலாம் அதோட சைஸு வெயிட் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்றவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் நைட்டு வந்து ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி பத்தரை நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் கூட ஒரு சில பேர் கால் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த டைம்ல ஆன்சர் பண்ண முடியாது மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்